Okay guys, today I'm going to discuss about the boundary representation problem in CADM subject. Already we have discussed about the boundary representation theory part in previous videos. Now I'm going to explain about about the problem of this topic. Before I'm going to explain about this topic, I would like to tell about the boundary representation concept. Boundary representation concept is nothing but a topology of the element connectivity. Topology is nothing but your data elements and faces, vertices, edges, connectivity. Okay, if there are two categories, one is geometry and the another one is topology. Here we fully discuss about the topology. Topology. Why we are discussing about the topology means boundary representation is fully framed by topology only. Okay, right. Now we are going to explain about problem. Here tetrahedron object is there. For this object we should know about the validity of the object. Okay, validity enna irukkunradha paakanum, validity b validity correct ah illaya endradha paakanum. Idu eppadi paakanum appadina or formula irukku nammalku. Enna formula nu pathina idla paarenga, Euler Poincare law appdinu or formula irukku. Minus v minus e plus f minus h is equal to 2 into b minus p indranga appadina enna vina vertices, e na vandu edges, f na faces, h na holes in faces, and b indradhu body, p indradhu vandu through holes. Okayla, ipo inda tetrahedron ku avanga vandu enna pandranga, connectivity paakranga, vertices edges vandu correct ah irukandrathu, v indradhu evlo 5 irukku, e indradhu 8 irukku, f is equal to 5. அப்படி போடும்போது எனக்கு வந்து வி 5 மைனஸ் 8 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சிமிலராக இருக்குது. ஓகே ஆகிடுச்சு. அப்போது இந்த பிரேப் வேல்யூ வந்து கரெக்டாக இந்த டெட்ராஹெட்ரன் கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு, பிரேப்லன்றதை கண்டுபிடிப்போம். சார் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலி. மைனஸ் வி மைனஸ் இ ப்ளஸ் எஃப் மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி மைனஸ் பி தான் ஃபார்முலா. பட் இங்கே வந்து ஏன் டெட்ராஹெட்ரன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலை அப்படின்றதுக்கு கேட்காதீங்க. இங்கே ஏன் யூஸ் பண்ணலைன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி இல்லை, பீனா என்னது நம்பர் ஆஃப் பேசஜஸ் ஆர் த்ரூ ஹோல்ஸ், அது இல்லை இந்த டெட்ராஹெட்ரனில். அதனால் வந்து பி பார்த்தீங்கன்னா 1, அதனால் 1ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 2னு வந்துடுது. அந்த இடத்துல எச்சும் இல்லை, ஹோல்ஸும் இல்லை அந்த டெட்ராஹெட்ரனில். அதனால் வந்து எனக்கு அந்த அதுவும் நெக்லிஜிபிள். அப்போது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி மைனஸ் இ ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் போடும்போது லெஃப்ட்டும் ரைட்டும் சேம் ஆகுது. அப்போ வேலிடிட்டி ஓகே. இதை செக் பண்ணிவிட்டேன் நான். இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளத்தில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிசஸ்ஸு எட்ஜஸ்ஸு எச் ஃபேஸஸ் எல்லாம் கேட்டுட்டு பாடி என்னன்னு கேட்பாங்க. அதாவது எதுனா ஒரு எலமெண்ட்டு மட்டும் அன்னோனாக கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படி அன்னோனாக கேட்கும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அந்த அன்னோனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ். ஓகேங்களா, அந்த பாக்ஸ் உள்ள ரெண்டு ரெக்டாங்குலர் பாக்ஸு என்ன ஆயிருக்கு, பவுண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து நான் வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 வெர்டிசஸ் இருக்கான், இ வந்து 36 எஜ்ஜஸ் இருக்குது, எஃப் வந்து 15 ஃபேஸஸ் இருக்குது, ஹெச் வந்து 3. ஹெச்ன்றது ஹோல்ஸ்ன்னு நான் சொன்னேன், அந்த இடத்துல 3 ஹோல்ஸ் இருக்குது, அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பீன்றது என்னென்னா த்ரூ ஹோல்ஸ், த்ரூ ஹோல்ஸ் இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸு, அது த்ரூ ஹோல்ஸு, அதனால் அதை ஒன்றுன்னு எடுத்துருக்காங்க. பீன்றது பாடி, ஒரே பாடி, அந்த பாடி உள்ள தான் இவ்வளவும் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த ஃபார்முலாவை நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணுனா எனக்கு அகெயின் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இது வேலிடிட்டி. ஓகேங்களா, இது வேலிடிட்டியான பாக்ஸு. இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு அன்னோன் மட்டும் ஒரு நோன் வேல்யூ வந்து அன்னோன் ஆகிட்டு, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எட்ஜஸ் வந்து தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். இது ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்கப்படுது. பட் ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ன்றதுனால் யூ ஷுட் நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஓகே கைஸ், தேங்க்யூ, மேக் யூஸ் ஆஃப் இட்.